வணக்கம். எங்கள் தெருவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பசங்க, ஒரு பையனுக்கு 5 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு 7 வயசு இருக்கும். அவங்களுக்கு வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியல, தோனி வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், தோனி மாதிரி ஒரு சூப்பர் கேப்டன் வரவே மாட்டாருன்னு. இன்னொரு பையன் இம்மிடியட்டாக, கிடையாது கிடையாது, இந்த இப்போ வரப்போகிறவரு இன்னும் ரொம்ப நல்லவரான், எங்கள் டேடி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, கரெக்டாக 5 நிமிஷத்துலலாம் ரெண்டும் அப்படி ஒரு வெட்டி மாளாத சண்டை போட்டுன்னு இருக்குதுங்க. ஒன்று சொல்லுது, இல்லை இல்லை தோனி தான் பெஸ்ட்டுன்னு, இல்லை இல்லை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு இனிமேட்டுன்னு தான் வரப்போகிறவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டே இருக்கிறப்பவே எனக்கு வந்து, நான் யோசித்து பார்த்தேன், 5 வயசுலேயும் அதே சண்டை தான் நடக்குது, 50 வயசுலேயும் அதே சண்டை தான் நடக்குது. இங்கே நடக்கிற சண்டை தோனிக்காகவும் விராட்டுக்காகவும் நடந்துட்டுருக்கேன்னா, 50 வயசில் நடக்கிற சண்டை, நீ குழந்தைய சரியாக வளர்க்கலை, இல்லை நான் சரியாக வளர்த்தேன், இல்லை நான் தான் சரியாக வளர்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சண்டையாக இருக்கலாம். இல்லைனா ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, இல்லை நான் சொன்னதாங்க கரெக்டு அப்படின்வார், இன்னொருத்தவங்க வந்து இல்லைங்க நான் தாங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஏன் இவ்வளோ சண்டை போடுறோம், இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த சண்டையோட சைக்காலஜி என்ன? எதுக்கு சண்டை வருது? எதுக்கு சண்டை வரணும்? ஏன் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு பேச்சுன்றது வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே தொடங்குறப்போ அப்படி தான் இருக்குது, ஆனால் அந்த பேச்சுன்றது ரொம்ப சீக்கிரமாக ஒரு சண்டையாக முடியுது, இல்லை ஒரு மன பாரமாக முடியுதே, ஏன் அந்த மாதிரி முடியுது? எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் ஈகோ தாங்க பிரச்சனை, எங்கள் இந்த மாதிரி இப்போது ஒரு மனுஷன் வளர்றான்னா அது சும்மா விஷயமா, எவ்வளோ அனுபவங்களை அவன் கடந்து வரான், ஸோ அதில் நடுவில் வந்து நிறைய நம்பிக்கைகள் அவன் மைண்டில் வந்து உள்ளே வந்துடும், ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்துடும், ஸோ அதனால தாங்க வந்து சண்டை போடுறான், அந்த ஈகோவால் தாங்க சண்டை அப்படின்வாங்க. ஸோ இந்த ஈகோன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச வேர்டு, அண்ட் இந்த வார்த்தை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டோம், ஒரு சாதாரணமாகவும் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் யூஸ் பண்ணுவோம், பேச்சுவாக்கில் அவர் பெரிய ஈகோயிஸ்டராக அவர் அப்படின்னு சொல்லிட்டும் போவோம், நிறைய இடத்துல இந்த பதத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஈகோவை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமா? இன்றைக்கி அந்த ஒரு புரிதலை நம்ம கொண்டு வரலாம். இப்போது ஈகோனா என்னது? அகம்பாவம் அப்படின்வாங்க சில பேர், சில பேர் கர்வம் அப்படின்னுவாங்க, சில பேர் அதை ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவாக போவாங்கங்க, என்னவோ அவங்க மட்டும்தான் உலகம் மாதிரி இருந்துப்பாங்கங்க, அவங்க தாங்க ஈகோ அப்படின்னுவாங்க. சில பேர் அதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டியும் வச்சுருப்பாங்க, எங்க அந்த மாதிரிலாம் ஈகோ எனக்கு கொஞ்சம் கூட இருந்ததே கிடையாதுங்க, எனக்கு ஈகோவே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு ஐடென்டிட்டியும் இருப்பாங்க. சில பேர் பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து நான் வந்து அப்படியே பக்தி பழம் அப்படின்ற மாதிரி ஒரு சீனெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோன்றது 2 வயசு குழந்தையும் இருக்கும், 80 வயசு தாத்தாலையும் இருக்கும். அந்த ஈகோன்றது பார்த்தீங்கன்னா, உண்மையில் பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம மனுஷனாக இருந்தோம்னா அது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், ஒரு 10 மணி நேரம் பூஜை புனஸ்காரம்னு இருக்கிற ஒரு பக்திமானாக இருந்தாலும், இல்லை ஒரு சமுதாய சேவை செய்கிற ஒரு பெரிய ஒரு நல்லவன் நம்ம நினச்சிட்ருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஈகோன்றது வந்து எல்லார்கிட்டேயுமே இருக்கும். அது வந்து ஒரு விதத்தில் செயல்படும். அந்த விதங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுக்கே சிரிப்பாக இருக்கும், ஓஹோ இந்த ஈகோவோட ஒரு ஒரு தத்துவம் இது தானா, ஓ இதனால தான் இப்படி நம்ம பண்ணிகிட்ருக்குறோமா அப்படின்ற அந்த புரிதலே வந்து ஒரு பெரிய மனபலமாக இருக்கும். ஸோ இப்போது எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த ஈகோன்றது வந்து ஒரு அகம்பாவம் மாத்திரம் கிடையாது, ஒரு கர்வன்றது மாத்திரம் கிடையாது, அது பேசிக்கலாக நம்மளோட பேச்சுக்களில் பார்த்திங்கள்னா, இல்லை நம்மளோட ஒரு உறவு முறைகளில் பார்த்திங்கள்னா, நம்ம வாயை திறந்தாலே ஒரு திறந்து ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்ல போகிறோம், இல்லை ஒரு விவாதத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே கிட்டத்தட்ட 80% நேரம் அந்த ஈகோ அங்கே வந்து நிற்கும். சரி, எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சில விளையாட்டுகள், ஒரு சில விளையாட்டுகள். இந்த விளையாட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த விளையாட்டு எதை வச்சு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஈகோவோட ஆட்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தோதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பசங்களை எடுத்துக்கோங்க, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன பேச்சு நடக்குது? ஒருத்தர் சொல்கிறான், தோனின்றவர் வந்து ஒரு சூப்பர் பிளேயரு அப்படின்றான்,
இன்னொருத்தர் சொல்கிறான், இல்லை இல்லை இப்போ வரப்போகிற கேப்டனு அவரை விட பெட்டர் பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்துக்கள், ஒரு ஐடியா இது தோனி, இன்னொரு ஐடியா இல்லை இன்னொருத்தவங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த ஃபோன் வந்து ஒரு நோக்கியா ஃபோனாக இருக்கலாம் இல்லை ஒரு சாம்சங் ஃபோனாக இருக்கலாம். இப்போது சாம்சங் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த மார்க்கெட்டில் சாம்சங் தான்டா பெஸ்ட்டு அப்படின்வாங்க. அந்த கூகுள் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் கூகுள் ஃபோன் தாங்க பெஸ்ட்டு அப்படின்வாங்க. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்துக்கள், கூகுள் ஃபோன் பெஸ்ட்டு, சாம்சங் ஃபோன் பெஸ்ட்டு. இப்போது ரெண்டு கணவன் மனைவி இருக்கலாம். கணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பணம்ன்றது வந்து சும்மா வர்றது கிடையாது, இதை நம்ம வந்து சிக்கனமாக செலவழிக்கணும் அப்படின்லாம். ஆனால் மனைவின்றவங்க என்ன சொல்லலான்னா, வாழ்க்கை இருக்கிறதுக்கே என்ஜாய் பண்ணுறது தான், அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லாத பணம் வேறு எதுக்கு வேணும், எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம வந்து இது பண்ணலாம். உண்மையிலேயே கணவன் மனைவி அப்படி பேசிப்பாங்கன்னு நான் சொல்லலை, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே சண்டை எதுக்கு அடிக்கடி வருதுன்னா, இந்த கருத்துக்களை வச்சு தான். ஒரு கருத்து சொல்லுது சிக்கனம் முக்கியம், இன்னொரு கருத்து சொல்லுது சுகம் முக்கியம் அப்படின்றது. இப்போது இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையில் ரெண்டு கருத்துக்கள் மட்டும்தான். ஆனால் இந்த கருத்துக்கள் இணையிறப்போ அந்த கருத்துக்களை பற்றி பேசாமல் அது ஒரு விவாதமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அங்கே தான் அந்த கருத்துக்கள் பின்னாடி இருக்கிறது தான் ஈகோ. இப்போ இந்த பையனுக்கு தோனி, ஆமாண்டா எனக்கு தெரியாது ஒருவேளை வரவன் நல்லனா நல்ல நல்லவராக இருக்கலாமோ அப்படின்ற அந்த எண்ணம் கூட உள்ளே வர்றது கிடையாது. ஏன்னா அந்த கருத்து தோத்து போயிடுச்சுன்னா, அந்த கருத்து இல்லை தோத்து போகிறது, அங்கே தோத்து போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன். அந்த நான்ன்றது வந்து அந்த கருத்தோடு சேர்ந்து அட்டாச் ஆகிக்குது. அப்படி அட்டாச் ஆன உடனே ஒரு கருத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயம் வருது. ஏன்னா அந்த நான்ன்றது அதோட போயிடுமே, அப்போ அந்த கருத்து இல்லைன்னா அப்புறமா நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி, தான்ன்ற ஒரு அடையாளம், அடையாளம்ன்றது வந்து ஒரு நல்ல வார்த்தை, அந்த அடையாளம்ன்றது அழிஞ்சு போகாத இருக்கணுன்றதுக்காக இந்த கருத்தை நான் எப்படி எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சாவது இந்த கருத்தை நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஒரு ஒரு ரெண்டு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 7 வயசு குழந்தைங்க இந்த ஒரு விவாதத்தில் அந்த அடையாளம் அழிக்கப்படாத இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணால் அது மிஞ்சி போனால் 5 நிமிஷம் பேச்சு, நாளைக்கு ஹாய் பாய் அப்படின்ற ஒரு பேச்சு, அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறப்போ, இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த இடத்துல இந்த ஈகோ தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிறது, ஒரு சில கருத்துக்களை வச்சு அடையாளப்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுக்கப்புறம் உங்களோட மனசு நரகமாயிடும், அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கங்கள் பல விதத்தில் உங்களால் யோசிச்சே பார்க்க முடியாத, இல்லை இன்னைக்கு வாழ்க்கை நம்ம வாழற வேகத்தில் நம்ம ஒரு நிமிஷம் நின்று இந்த இந்த ஒரு பிஹேவியருக்காக நான் கொடுக்குற விலை என்னன்றதே நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த ஈகோன்றது இந்த அடையாளத்துக்கும் கருத்துக்கும் நடுவில் வந்து அந்த அந்த அடையாளம் அழிய விடாத இருக்கணும் அப்படின்றதுக்காக அது ஆடுற சில குறிப்பிட்ட ஆட்டங்கள் தான் ஈகோ. இதனுடைய புரிதல் ஒரு ஒரு உறவு முறைக்கும் ரொம்ப அவசியம். இது விளையாடக்கூடிய ஆட்டங்கள் என்ன, அதை வந்து எப்படி நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுன்றத தொடர்ந்து வர சில நாட்களுக்கு நம்ம பேசலாம். திரும்பவும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.